அசைத்து கத்திருக்கிறேன் சொல்லுவோம். ஒருவன் ஒரு வெற்றிகரமான வாழ்க்கை செய்ய வேண்டுமானால் மூன்று கட்டங்கள் இருக்கிறது. ஒன்று ஆரம்பம், சொல்லுவோம் பிறப்பு, அடுத்து வளர்ச்சி, முடிவு. அந்த முடிவு தான் தோற்று போயிருக்கிறாயா ஜெயித்திருக்கிறாய் என்ற பதிலை கொடுக்கிறது. இப்பதான் சொல்லுங்க அந்த முடிவில் கடைசிதான். அப்போ பிறப்பு, வளர்ச்சி, முடிவு. எல்லாம் சொல்லுங்க, பிறப்பு, வளர்ச்சி, முடிவு. எல்லாம் சொல்லுங்களேன், பிறப்பு, ஒரு தடவை சொன்னாலே தெரியும். நான் எதுக்காக ரெண்டு மூணு தடவை சொல்ல வைக்கிறேன். அநேகருக்கு இன்னைக்கு கிறிஸ்தவங்களுக்கு பிறப்பு இல்லை. பிறக்காம எப்படி வளரும்? ஹலோ, புரியுதுல? கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு மூன்று கட்டங்கள். ஒன்று சொல்லுங்க, சொல்லுங்க, அல்லேலூயா. அடுத்து பிறந்தவன் தான் வளர முடியும். அல்லேலூயா. அந்த வளர்ச்சி காலம் முடிக்க வேண்டும். அல்லேலூயா. தோட்டத்தை ஜெய மூடன் நானும் ஓடிடம் அருள் செய்வார். தோட்டத்தை ஜெய மூடன் நானும் ஓடிடம் அருள் செய்வார். விசுவாசத்தாரனை தோராதே ஓடிடுமே. பார்க்க முடியும். அவர் சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார முடியும்.